அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த எழுத்தாளர்களினுடைய கதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் வைரமுத்து ஐயா வந்து நம்ம ஒரு கவிஞராக தானே பார்த்துருப்போம். மிகப்பெரிய சித்தாந்தத்தை சொன்ன ஒரு கதையாசிரியராக வைரமுத்து ஐயா இந்த கதையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்றுப்பாருங்க. புத்தருக்கும் அடிசருக்கும்னு ஒரு கதை. எந்த ஒரு மனிதனையும் நம்ம தோற்றத்தை வச்சு நினைப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு மனிதனையும் தோற்றத்தை வச்சு நம்ம எடை போற்றக்கூடாதுன்னு வைரமுத்தையா அந்த கதையில் அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பாங்க. சங்கல்பனுக்கு மிகப்பெரிய கோபம், அவனுக்கு புத்தர் மேலே எப்படியாவது ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு அவனுக்கு கோபம். ஏன் அப்படின்னா, சங்கல்பனுடைய அப்பாவை புத்தர் சாமியாராக மாற்றிடுவார், ஒரு துறவியாக மாற்றிடுவார். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் இப்போ சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, என்னுடைய அம்மாவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்ட என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா தங்கைகள் அத்தனை பேர் இருக்கும்போது எங்கள் அப்பா குடும்பத்துக்கே வருமானத்தை கொடுத்துட்டு இருந்த எங்கள் அப்பாவை இந்த புத்தர் ஏதோ பேசி 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 அவர் மூளையை குழப்பி அவரை வந்து இப்போ சாமியாராக கூட்டிகிட்டு போயிட்டார், புத்த ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். இப்போ எங்கள் குடும்பம் ஆதரவு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த புத்தர் தான். இந்த புத்தரை நான் பார்த்தால் அவரை ஓங்கி அடிப்பேன், என்னுடைய கோபத்தை நான் புத்தர்கிட்ட காட்டுவேன். எப்படி காட்டுவேன்னா, ஒரு கல்லை எடுத்து புத்தர் மேலே தூக்கி எரிஞ்சு அவரை காயப்படுத்தி நான் என்னுடைய கோபத்தை காட்டணும்னு இந்த சங்கல் பண்ணுறவர் வந்து அவ்வளவு கோபத்தோட அவ்வளோ ஆக்ரோஷத்தோட புத்தரை போய் பார்த்தே தீரணும்னு அந்த புத்தரனுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். ரோஹிணி நதிக்கரை ஓரமாக மந்தகாசம் வீச, மரங்கள் பூச்சொரிய, சாந்தத்தை சத்தியம் காவல் காக்க, குயில்கள் நிசப்தத்தை கொத்திவிடாமல் ஓசை எழுப்ப, கற்பீடத்தின் மீது அப்படியே பசுவின் இமைகளோடு புத்தபிரான் தியானத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ இந்த சங்கல்பனுக்கு இதுதான் சரியான நேரம்னு தோணுது. புத்தரை சுற்றி அத்தனை சீடர்களும் நிற்கிறாங்க. ராகுலன், ஆனந்தர், இப்படி புத்தரை சுற்றிய சீடர்கள் அத்தனை பேரும் நிற்கிறாங்க. இந்த கல்லை இந்த நேரத்தில் எரிஞ்சிடலாம் அப்படின்னு அந்த கல்லை எடுத்து கூர்மை பார்த்துக்கிறான். அப்படி தொட்டு பார்க்குறான், கூர்மையாக இருக்கா இல்லையான்னு கூர்மை பார்த்துக்கிறான். இந்த கல்லை கண்டிப்பாக அவர் மேலே எரிஞ்சே தீரணும்னு அந்த கல்லை அப்படியே எடுக்க போகிற நேரத்தில் ஒரு சூரிய ஒளி தோன்றுவது போல புத்தர் அந்த நேரத்தில் கண்ணை திறக்கிறார். அந்த இடம் எப்படி இருந்ததா, சூரிய கதிர்கள் நிலவின் கதிர்கள் போல சுடாமல் மக்களுக்கு குளிர்ச்சியை எப்படி கொடுக்குமோ அதுபோல அந்த இடத்தில் புத்தர் கண்ணை திறந்தபோது ஒரு குளிர்ச்சி எல்லாருடைய மனசுலையும் இருந்ததான். ஆனால் இந்த சங்கல்பனினுடைய மனது மட்டும் அனலாக எரிந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்லை இப்போ தூக்கி எரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த கல்லை தூக்கி எரியும் போது அங்கிருந்த ஒருத்தர் முதல் கேள்வியை கேட்குறாரு, பகவானே போதி சத்துவா, இந்த உடலில் எதை நாம் பாதுகாக்க வேண்டும், இந்த உடலில் எதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும்னு கேட்குறாரு. புத்தபிரான் சற்றும் யோசிக்காமல் சொல்கிறார், இந்த உடம்பில் நாக்கை தான் நம்ம பாதுகாக்கணும். ஒரு போர்க்களத்தில் யானை எப்படி தனது துதிக்கையை பாதுகாக்குமோ அதுபோல மனிதன் தனது நாக்கை பாதுகாக்க வேண்டும்ன்றார். இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கல்லை எடுத்து எரிஞ்சிடலாமான்னு பார்க்குறான். அடுத்த கேள்வியை உடனே ஒருத்தர் கேட்குறாரு, போதிசத்துவா, உடலை வருத்தி தவம் இருந்தால் ஞானம் அடைய முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, ஒரு வீணையினுடைய நரம்பை இழுத்து பிடித்தாலும் அறுந்து போகும், தளர்த்தினாலும் ஓசை கேட்காது, அதுபோல இந்த விரதத்தை நீங்கள் இறுக பிடித்திருந்தாலும் ஞானம் அடைய முடியாது, தளர்த்தினாலும் ஞானத்தை அடைவது கஷ்டம்னு. இந்த கல்லை இப்பயாவது எரிஞ்சிடலாமான்னு சங்கல்பன் அந்த கல்லை எடுக்கிறான். அடுத்த கேள்வியை ஒருத்தங்க வீசுகிறாங்க, புத்தபிரானே ஆசைகளை வைத்து கொண்டு ஒருவனால் ஏன் ஞானம் அடைய முடியாதுன்னு. புத்தர் சொல்றாரு, பற்றி எரியக்கூடிய மரங்களில் பட்சிகள் தங்க முடியாது, அதுபோல் ஆசை இருப்பவனுடைய மனதில் ஞானம் கைவராதுன்றாரு. இவன் அந்த கல்லை எரிஞ்சிடலாம், இந்த நேரத்துலயாவது கூட்டத்திலேருந்து எரிஞ்சிடலான்னு கையை தூக்குறான். அடுத்த கேள்வி ஒருத்தன் கேட்குறாங்க, அப்பொழுது ஞானம் அடைவது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு புத்தரின் பதில், அடைவதற்கு ஏதும் இல்லை என்பதுதான் ஞானமேனு புத்தர் பதில் சொல்றாரு. இந்த சங்கல்பனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. அந்த கல்லை தூக்கி அந்த நேரத்தில் தூக்கி எரிஞ்சிடறான். விர்ன்னு வரக்கூடிய கல் சற்று குறி தவறி புத்தரினுடைய கண் மேல் இருக்கக்கூடிய அந்த புருவத்தில் பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கல் அந்த பக்கமாக போய் விழுது. புத்தர் உடனே அடிபட்ட அடுத்த நொடி சொல்றாரு, கல்லை எரிந்தவனை யாரும் காயப்படுத்தி விடாதீர்கள், கல்லை எரிந்தவனுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் என்னிடம் அழைத்து வாருங்கள்னு புத்தர் உடனே அந்த கருணையை எரிந்தவன் மீது சொல்கிறாராங்க. இதுக்கெல்லாம் மத்தியில்
எல்லோரும் பார்க்க பார்க்க அந்த அதிசயம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. புத்தரினுடைய ரத்தம் பட்டு அந்த கல் ஒரு ரசவாதத்தோடு அந்த சாதாரண கருங்கல் ஒரு தங்கக்கல்லாக அந்த நேரத்தில் மாறுது. எல்லா மக்களும் அதை அதிசயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்த சங்கல்பன் கோபத்தோடும் அழுகையோடும் புத்தரை பார்த்து அழுகிறான். அழுது, நீ தானே எங்கள் அப்பாவை சாமியார் ஆக்கின, உன்னால தானே எங்கள் குடும்பம் இப்போ தெருவில் நிற்கிது, நாங்கள் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் இவ்வளவு இடத்துக்கு நீ தானே காரணம்னு அந்த சங்கல்பன் அழுகிறான். அப்போ ஆனந்தர் கோபப்படுறாரு. புத்தர் சொல்கிறாரு, இது இவனுடைய தப்பு அல்ல, மொழியின் வறுமை. அவனுடைய கோபத்தை காட்டுவதற்கு மொழியில் வார்த்தைகள் இல்லை, மொழியின் வறுமை காரணமாக அவன் கல்லை என் மீது வீசி எறிஞ்சிட்டான். அது அவனுடைய மொழியே தவிர அது அவனுடைய தவறு அல்ல அப்படின்னு சொல்லி சங்கல்பன்ட்ட, இதோ பார்த்தாயா என்னுடைய சீடன் ராகுலன், இவன் தான் என்னுடைய சீடன் ராகுலன், இவன் என்னுடைய பையன், எனக்கு அப்புறம் அரசாட்சிக்கு வர வேண்டியவன், ஆனால் இவனுக்கு துறவு கைவரப்பட்டது. தேனீக்களிடம் தேனி எடுப்பது ஒரு வகையான சுவை, ஆற்று நீரில் நீரை குடிப்பது ஒரு வகையான சுவை, ஆனால் தேனியை அழித்துதான் நீ தேனை உண்ண வேண்டும். ஆற்று நீர் தானாய் சுரக்கிறது, அதுபோல் துறவு என்பது தானாய் சுரப்பது, அது உன் தந்தைக்கு தானாய் சுரந்தது, அதனால் அவர் என்னுடன் இருக்கிறார்னு புத்தபிரான் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் சங்கல்பனையினுடைய மனதையும் மாற்றுறாரு. இப்போ இந்த சங்கல்பன் தான் பண்ண மிகப்பெரிய தவறை உணர்ந்து புத்தரினுடைய காலில் விழுந்து மீண்டும் அழுகிறான். இப்போ புத்தர் மீண்டும் சொல்கிறாரு, இதுவும் மொழியின் வறுமை, இவனுடைய இயலாமையை காட்டுவதற்கு இப்பொழுது இவனுக்கு மொழி தெரியவில்லை, அதனால் அப்பொழுது கல்லை பயன்படுத்தினான், இப்போது கண்ணீரை பயன்படுத்துகிறான்னு புத்தர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு. எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் அவருடைய ரத்தம் பட்ட அந்த கல் தங்கக்கல்லாக மாறியிருக்கு. இவர் அந்த தங்க கல்லை எடுத்து சொல்கிறார், புத்தனின் மீது ஒரு கல் பட்டாலும் கூட அது தங்கமாய் மாறும். எவன் ஒருவன் புத்த நிலையை அடைகிறானோ அவன் அது சாதாரண கல்லை கூட தங்கமாய் மாற்ற முடியும்னு அந்த தங்க கல்லை சங்கல்பன்ட்ட கொடுக்குறாரு. சங்கல்பனும் கையை நீட்டி அந்த கல்லை வாங்குகிறான். அவன் கைக்கு வந்த பிறகும் அந்த தங்கக்கல் தங்கமாகவே இருந்தது. அப்போது புத்தர் சொல்கிறார், நீ உன் நிலையை அடைந்து விட்டாய், நீ புத்தனாக இருக்கக்கூடிய நிலையை அடைய தொடங்கிவிட்டாய், உன் கைகளில் இருக்கக்கூடிய கல்லும் தங்கமாய் இருக்கும், என்றைக்கு அது சாதாரண கல்லாய் மாறுகிறதோ நீ புத்த நிலையை இழந்து விட்டாய்னு அர்த்தம்னு புத்தர் சொல்கிறாரு. சங்கல்பன் அந்த கல்லை வாங்கிட்டு போகிறான். காலங்கள் ஓடுது, ஒரு 10 ஆண்டு காலங்கள் ஓடுது. 10 ஆண்டு காலங்களுக்கு பிறகு புத்தர் ஒரு நாள் வைஷாலின்ற நகரத்தை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு அழுக்கு பிடித்த ஒரு மனிதனை ஒரு கூட்டமே துரத்திட்டு வராங்க. அந்த ஊர் மக்கள், கிராம மக்கள் எல்லோரும் அவனை வந்து துரத்திட்டு வராங்க. அவன் ஒரு அழுக்கு மூட்டையோட ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோட அந்த மனிதன் வந்து ஓடி வர்றான். எல்லாரும் அவனை பார்த்து, திருடன் திருடன், அவனை பிடிங்க, திருடன், ஊரில் இருக்கிற திருடிட்டு போகிறான் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அந்த மனிதன் வந்து இவர்களுக்கு பயந்து கொண்டு அந்த மூடையை தூக்கி கொண்டு ஓடி வர்றான். இப்போ புத்தர் சொல்கிறாரு, அந்த திருடனை விட்டு விடுங்கள், அந்த திருடனை என்னிடம் ஒப்படையுங்கள், அந்த திருடனை நான் பார்த்து கொள்கிறேன்னு அந்த கிராம மக்கள்கிட்ட சொல்லி அந்த மனிதனை அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் அவனுடைய பையில் பார்க்குறாங்க. அவருடைய சீடர்லாம் போய் அந்த பையில் பார்க்குறாங்க. அந்த பையில் பார்த்தா அழுக்கு துணிகளையும் ஆடைகளையும் தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த பையை எடுத்து கொட்டுறாங்க. கொட்டினால் கீழே அந்த தங்கக்கல் கீழே விழுந்திருக்கிறது. புத்தர் அதை அதிசயத்தோடு பார்த்து விட்டு அந்த மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, சங்கல்பன். சங்கல்பன் உட்கார்ந்துருக்கான். அந்த சங்கல்பன் சொல்கிறான், மாதவா, நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து என்னுடைய மனம் அப்படியே மாறிவிட்டது. போதிசத்துவா, உன்னை பார்த்த அடுத்த நொடி நான் புத்தனாய் மாறிவிட்டேன். நான் இன்னொருவன் பொருளுக்கு ஆசைப்படுவேனா அப்படின்னு அந்த போதிசத்துவரை பார்த்து அந்த சங்கல்பன் சொல்கிறாரு. இப்போ புத்தர் அந்த தங்க கல்லை தன்னுடைய கைகளில் எடுக்கிறாரு. அந்த தங்கம் சாதாரண கருங்கல்லாய் மாறுகிறது. எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் புத்தனின் கைகளுக்கு வந்த தங்கம் சாதாரண கருங்கல்லாய் மாறுகிறது. இப்பொழுது புத்தர் கண்ணை மூடிவிட்டு சொன்னார், நான் இவனிடம் பேசும் பொழுது என்னிடமிருந்து இவன் புத்தத்தை அறிந்து கொண்டான். இவனை ஊர் மக்கள் துரத்தி கொண்டு வரும்போது அந்த மனிதனை என்னிடம் ஒப்படையுங்கள், அந்த மனிதனிடம் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்ல வேண்டுமே தவிர அந்த திருடனை என்னிடம் ஒப்படையுங்கள்னு நான் சொன்னேன். இவன் யாரென்றே தெரியாமல், ஒரு மனிதனை திருடனா இல்லையா என்று தெரியாமலேயே அவனை திருடன் என்று நான் சொன்ன காரணத்தினால் நான் இப்பொழுது புத்த நிலையை இழந்து விட்டேன். ஆனால் கொடுத்த தங்கத்தை தங்கமாகவே வைத்திருந்தானே, இவன் இன்றும் புத்தனாகவே இருக்கிறான். நான் சங்கல்பனை போல் புத்தனாக மாற முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த போதிசத்துவர் அவ்விடத்திலிருந்து வைஷாலியை நோக்கி நடக்க தொடங்கினார். ஏனோ தெரியவில்லை, இந்த வைஷாலி இப்பொழுது மிக தூரமாய் அந்த போதிசத்துவருக்கு தெரிந்ததுன்னு வைரமுத்தையா அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. எந்த ஒரு மனிதனையும்
தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடக்கூடாதுன்றதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக வைரமுத்தையா காமிச்சிருப்பார். இதே போல் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம். Thank you.